வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனும் ரஷ்யாவும் துருக்கி மற்றும் ஐநாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கோதுமை மற்றும் உணவு தானிய பொருட்களை கப்பல்களில் ஏற்றி கரங்கடல் ஊடாக அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை ஜூலை 29 கோதுமை மற்றும் உணவு தானிய பொருட்களை கொண்டு செல்வதற்காக 17 கப்பல்கள் உக்ரைனின் 3 துறைமுகங்களில் தயாராக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியின் பொருளாதார ஆலோசகர் கிரில் ரிமஷன்கோ தெரிவித்துள்ளார். 17 கப்பல்களில் 16 கப்பல்களில் உணவு தானிய பொருட்கள் ஏற்றப்பட்டதாகவும் மொத்தம் 580 டன் தானியங்கள் இப்போது கப்பலில் உள்ளதாகவும் சொல்கிறார் அவர். உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கியும் G20 நாடுகளின் தூதர்களும் நேற்று ஒடிசா துறைமுகத்திற்கு சென்று உணவு தானிய பொருட்கள் ஏற்றி தயாராக நிற்கும் கப்பல்களை பார்வையிட்டார்கள். செலென்ஸ்கி அங்கு பேசிய போது உக்ரைனை வெளிப்படையாக ஆதரிக்கும் ஏராளமான உலக நாடுகள் இருப்பது, உலக நாடுகளில் பல இன்னமும் ஜனநாயகத்தில் ஆர்வம் கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்குள் சென்று தாக்குதல் நடத்தி இடங்களை கைப்பற்றுவதை ஜனநாயக நாடுகளின் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ரஷ்ய ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொண்ட நாட்டு மக்கள் நாளைக்கு அவர்களது எல்லையில் மற்றொரு நாடு படையெடுப்பு நடத்தும் போது ஆக்கிரமிப்பு என்றால் என்ன என்பதை அந்த நாட்டில் உள்ள தேச பக்தர்கள் புரிந்து கொள்வார்கள். தமது சொந்த நாட்டை விரும்பும் எந்த ஒரு பிரஜையாலும் மற்றொரு நாட்டை ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாட்டுப்பற்றுள்ள G20 நாடுகளின் தூதர்கள் இங்கு வந்திருப்பது காட்டுகிறது என்றும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்தார். அவர் கூறியது உண்மைதான். ஜனநாயக நாடுகளில் உள்ள மக்கள் தமது நாட்டை எதிரி ஆக்கிரமிக்கும் போது எந்த அளவு கோபம் கொள்கிறார்களோ அதே கோபம் மற்றொரு நாடு 3வது நாட்டையும் ஆக்கிரமிக்கும் போதும் வரும். வராவிட்டால் அது என்னவென்று சொல்ல முடியும். அவர்களது எல்லைக்கும் ஒரு நாள் அந்நிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வரும்போது தெரிந்து கொள்வார்கள். ஆனால் எல்லோருக்கும் அந்தளவு அறிவும் தெளிவும் இருக்கும் என்று கூற முடியாது. உக்ரைனின் உட்கட்டமைப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் கோப்ரகோவ் இந்த கப்பல்கள் செல்ல வேண்டிய கடல் பாதை பற்றி ஐநாவின் அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் என்றார். எந்த கடல் பாதை ஊடாக கப்பல்கள் செல்வது என்பது குறித்து ஐநா இன்று எமக்கு தகவல் தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என திட்டு தெரிவித்திருந்தார். அதன்பின் அந்த கடல் பாதைகள் பற்றிய எந்த விவரமும் வெளியாகவில்லை. நேற்று நள்ளிரவு வரை எந்த ஒரு கப்பலும் உக்ரைன் துறைமுகத்தில் இருந்து புறப்படவும் இல்லை. உக்ரைன் துறைமுகங்களில் இருந்து கப்பல்கள் செல்ல வேண்டிய கடல் பாதை பற்றி உக்ரைன் தமது திட்டமிடலை ஐநாவிடம் கொடுத்துள்ளது. அதே போல ரஷ்யாவும் தம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடல் பாதை எது என்பது பற்றி ஐநாவுக்கு அறிவித்துள்ளது. 2 தரவுகளையும் வைத்து கடல் பாதை எது என்பதை ஐநா தான் முடிவு செய்ய வேண்டும். ஐநாவின் மனிதாபிமான உதவிகளுக்கான இணைப்பாளர் ஒஸ்லா லுப்ரானி அது பற்றி தெரிவித்த போது உக்ரைனில் இருந்து உணவு தானிய பொருட்கள் கரங்கடல் ஊடாக வெளியேறும் விஷயத்தில் ஐநா முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தெரிவித்தார். இந்த கடல் போக்குவரத்து தொடர்பாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்க தயாராக இருப்பதாக ஐநாவின் இணைப்பாளர்கள் 24 மணி நேரமும் சேவையில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் பிரிட்ஜெட் பிரிங்க் முழு உலகத்தின் கண்களும் இப்போது கரங்கடலில் நடக்கப் போகும் இந்த கடல் போக்குவரத்தில் இருக்கின்றன என்றார். அவர் மேலும் கூறிய போது ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டபடி ரஷ்யா நடந்து கொள்ளுமா என்பது அடுத்த சில மணி நேரத்தில் தெரிந்துவிடும் என்றும் கூறினார். உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே பல வெளிநாட்டு கப்பல்கள் உக்ரைனின் துறைமுகங்களில் உணவு தானிய பொருட்களை ஏற்றுவதற்காக தயாராக இருந்தன. 5 மாதங்களுக்கு முன் யுத்தம் ஆரம்பித்த பின் அந்த கப்பல்கள் எதுவுமே வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. உக்ரைனின் கூற்றுப்படி அந்த வெளிநாட்டு கப்பல்களை இயக்குவதற்கான மாலுமிகளும் உக்ரைன் சென்று கப்பல்களில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். உணவு தானிய பொருட்கள் ஏற்றப்பட்ட கப்பல்கள் உக்ரைன் துறைமுகத்தில் இருந்து கரங்கடலில் தெற்கு நோக்கி பயணித்து துருக்கியின் பொஸ்போரஸ் கடற்பாதை ஊடாக மத்திய தரைக்கடலுக்கு செல்ல வேண்டும். கரங்கடலில் இராணுவ ரீதியான பதட்டமான சூழ்நிலை உள்ளதால் அங்கு நடமாட போகும் வர்த்தக கப்பல்களை இயக்குவது ஓரளவுக்கு ஆபத்தானது. அப்படியான இடங்களில் வர்த்தக கப்பல்களை இயக்கும் போது அவற்றிற்கு காப்பீடு பெறுவது மிக மிக கடினம். உலகளவில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து காப்பீடு கொடுக்கும் பெரிய நிறுவனங்கள் லண்டனில் உள்ள லாயிட்ஸ் அங்கத்துவ நிறுவனங்களாக உள்ளன. லாயிட்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரங்கடலில் இயக்கப்படும் வர்த்தக கப்பல்களுக்கு சிறப்பு காப்பீடு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரங்கடலில் கப்பல்கள் பயணிக்கும் போது வழமையாக ஏற்படக்கூடிய விபத்துகள் ஏதாவது நடந்தால் அதற்கு அதிகபட்சம் $50 மில்லியன் காப்பீடு வழங்கப்படுகிறது. அத்துடன் இணைப்பாக வர்த்தக கப்பல்கள் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்கள் நடந்தாலோ அல்லது கடல் கனிவடியில் கப்பல்கள் சிக்கிக் கொண்டாலோ அதற்கான தனி காப்பீட்டையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என லாயிட்ஸின் அங்கத்துவ காப்பீட்டு நிறுவனமான அஸ்கோட் தெரிவித்துள்ளது. இந்த மேலதிக காப்பீட்டு கட்டணம் எவ்வளவு என்று அவர்கள் தெரிவிக்கவில்லை. எப்படி பார்த்தாலும் வலிமையாக செலுத்தப்படும் காப்பீட்டு கட்டணத்தை விட கருங்கடலில் செல்லும் வர்த்தக கப்பல்களின் காப்பீட்டு கட்டணம் அதிகமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் உணவு தானிய பொருட்களை ஏற்றி செல்வதற்காக உக்ரைனுக்கு செல்லும் கப்பல்களை கருங்கடலில் வைத்து சோதனையிட வேண்டும். அதற்கும் கால அவகாசம் எடுக்கும்.
கடல் போக்குவரத்தில் பயணிக்கும் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கான கட்டணமும் அதிகரிக்கும். இதனால் கரங்கடலின் ஊடாக ஏற்றி செல்லப்படும் உணவு தானிய பொருட்களின் விலை முன்பு இருந்ததை விட நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும். உக்ரைன் துறைமுகங்களிலிருந்து கப்பல்கள் நகர்ந்து கரங்கடலில் பயணித்து பொஸ்போரஸ் கடற்பாதை வரை சென்ற பின்னர்தான் இந்த கப்பல் போக்குவரத்து எந்தவித சிக்கலும் இல்லாமல் நடக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். அதை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அனுமதிக்கப் போகிறாரா அல்லது தடுப்பாரா என்பது இன்று தெரிந்துவிடும்.